ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொப்பிமா பார்வை. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நச்சினை நாலு டைப்ஸ் பார்ட் 8. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஃபோனுக்கு வரும். இப்போ உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ரசம் தினசரி ஒரு சுவையாக இருக்க வேண்டுமானால் அன்றைய தினம் பயறு அல்லது காய் வகைகளை வேக வைக்கும் போது வெந்த தண்ணீரை வடித்து அதனை ரசத்துடன் சிறிது கலக்க வேண்டும். அவ்வாறு செய்யும்போது ரசம் சுவையாகவும் அதே சமயம் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இரண்டாவது டிப்ஸ், கருவேப்பிலை கொத்தாக ஈரம் போக காய வைத்த வானலியில் போட்டு லேசாக வறுத்தெடுத்து பவுடராக்கி கொண்டு உபயோகித்தால் ருசியும் சத்தும் கூடுதலாக கிடைக்கும். கருவேப்பிலையை யாரும் தூக்கி போட மாட்டார்கள், உணவோடு உணவாக கலந்துவிடும். மூன்றாவது டிப்ஸ், சாம்பாரில் காரம் அதிகரித்தால் சிறிது கடலை மாவை கலக்குங்கள், காரம் சரியாகிவிடும். நான்காவது டிப்ஸ், வாடிய கொத்தமல்லி தலையை வெதுவெதுப்பான வெந்நீரில் போட்டு எடுத்தால் புத்தம் புதிதாகிவிடும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.